ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி 34-30 விதமான கை டிசைனில் டிசைன் நம்பர் 24 தான் பார்க்க போகிறோம். இதோட கையோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் இருக்குது. இதோட மேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் கைக்கு 3 இன்ச் இறக்கத்தில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ கை வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச் நான் வந்து விட்டுருக்கிறேன். இப்போ இந்த நெக் கை போர்ஷன் வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள், எல்போ ஸ்லீவுக்கு இந்த மாதிரி மேலேருந்து 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தோம்னாவே போதும். இப்போ நம்ம வந்து கை வந்து கட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணி எடுத்துலாம். ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்கும் இந்த கை டிசைன். நீங்கள் வந்து கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்த்துக்கு நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து இது மார்க் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இது 2.5 இன்ச் அளவுக்கு கீழே பாட்டம் அடித்து தைக்கிறதுக்காக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கிளாத் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம 2x2 இன்ச் சைஸில் வந்து நம்ம வந்து பாக்ஸ் பீசஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து 2 இன்ச் அளவு வச்சுட்டு திருப்பியும் 2 இன்ச் அளவுக்கு நான் இந்த மாதிரி விட்டுக்கிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம கட் பண்ணுறப்ப நம்ம அளவு பார்த்து கட் பண்ணாதான் நமக்கு எல்லாமே நம்ம வைக்கிற டிசைன்ஸ் எல்லாமே ஒன்று போல் அழகாக வரும். அதுக்காக தான், இல்லைன்னா ஒன்று முன்ன பின்ன அந்த மாதிரியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஒரு 7-8 பீஸ் வந்து இந்த பாக்ஸ் பீஸ் வந்து தேவைப்படும். அதனால் இப்போ இதில் வந்து 6 பீஸ் தான் இருந்தது அப்படிங்கிறதுனால இன்னும் 2 பீஸ்க்கு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே இதை வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இது சின்ன டிசைன் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெரிய டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு கைக்கு ஒரு 10-10, கழுத்துக்கு ஒரு 20-30 அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ எப்பயும் போல் நம்ம வந்து முக்கோணம் பீஸ் வந்து மடக்குவோம் இல்லைங்களா, அந்த முக்கோணம் பீஸையே வந்து இன்னும் 2 வந்து மடக்கிறோம். இந்த மாதிரி மடக்கி எல்லாத்தையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நமக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1.5 மணி நேரம், ரெண்டுமே தைச்சு முடிக்கிறதுக்குள்ளே 1.5 மணி நேரமே ஆயிரும். நம்ம இதுக்கு வந்து ஒரு 100 to 150 அந்த அளவுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம் கை டிசைனுக்கு. இதே நம்ம கைக்கு ப்ளவுஸோட கை டிசைன் இல்லைன்னா வந்து சுடிதாரில் லாங் ஸ்லீவ் வருது இல்லைங்களா, எல்போ ஸ்லீவு 3/4 அந்த மாதிரியில் வைக்கிறேன் இல்லைங்களா, அதுக்கும் இந்த டிசைன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு டிசைன் தான். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே போடக்கூடிய ஒரு டிசைன் தான். இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள், எல்லா இதையுமே வந்து நான் ஒன்று போல் மடித்து இந்த மாதிரி முக்கோணம் பீசஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இப்போ 1x1 கட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் நம்ம சேனலில் போட்டால் மீதி கை டிசைன் வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 30 விதமான கை டிசைன் இருக்குது. அதில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மீதி எல்லாமே இருக்குது. எவ்வளோ வந்து நம்ம தைக்கிறதுக்கான தையக்கூலி வாங்கலாம், எவ்வளோ நேரம் ஆகும் எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் 1x1 சென்டர் மார்க் பண்ணேன் இல்லைங்களா, அதை ஒட்டியே இப்படி ஒன்று ரொம்ப பக்கம் பக்கமாக ஒன்று முடிஞ்சோடனே இன்னொன்று அந்த மாதிரி வந்து வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 1x1 அந்த சென்டர் பாயிண்ட்லேயே நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ 5th பூ வச்சு தைச்சிடலாம். அடுத்தது 6th பூ மேலே வந்து நம்ம கை தைக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ லாஸ்ட் எண்டு வரையுமே தைக்கலை, லைட்டாக கொஞ்சம் இடம் விட்டுட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம். இப்போ வெட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடியில் இருக்கிற துணி வந்து சிக்கிக்காமல் பார்த்து வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை 2 மடித்து அப்படியே வந்து நம்ம ஒரு தையல் தான் போட போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த கிளாத்தை அப்படியே நம்ம வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி அதாவது
இது வந்து உள்பக்கம், கிளாத்தோட உள்பக்கம், அந்த மெயின் கிளாத்தோட உள்பக்கம் ரெண்டாக மடிச்சுக்கிறேன். மடித்து அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வந்துடும். அப்போ தான் நமக்கு உள்ளார எந்த பிசுறும் இல்லாமல் நீட்டாக வந்து கவர் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் டிசைனு. இப்போ நம்ம கீழே வந்து நம்ம பார்டர் கொடுக்கறதுக்காக 2.5 இன்ச் இதில் கட் பண்ணி வச்சுலிங்களா, அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் மேலேயே வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து இது வந்து ஒரு 1 இன்ச் சைஸ் அளவுக்கு பார்டர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இது வந்து கரை பீஸ் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நூல் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கிறப்போ தான் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இந்த சைஸ் அளவுக்கு தான் கிட்டத்தட்ட 1.25 இன்ச் டு 1 இன்ச் கேப்பில் வந்து நான் வந்து விட்டுருக்குறேன். இதை வந்து அப்படியே வந்து நான் ஊசியோட மடித்து அந்த மெரூன் கிளாத்தில் வந்து சிமெண்ட் கலர் கிளாத்தில் படாத மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற எல்லோவில் வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பின்னாடி நம்ம கரை பீஸ் தான் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறனால மடித்து தைக்க வேண்டியதில்லை. நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து வேறு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுட்டு தைச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு கிளாத் எடுத்துக்கிற எல்லோ கலர் கிளாத்து, அதே 2.5 இன்ச் டிஸ்டன்ஸில் கையோட அகலத்துக்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து நம்ம ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். குதிரோட தையல் போட்டுட்டு இப்போ அதை வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ இதை வந்து நான் இந்த பக்கம் வர மாதிரி, நம்ம தையல் போட்டிருக்குறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வர மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த சிமெண்ட் கலரோட அளவும் எல்லோவோட அளவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து மடித்து வச்சேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு டிசைன் கொடுக்குறப்ப ஒரு கலர் வந்து கம்மியாகவும் ஒரு கலர் அதிகமாகவும் கொடுத்தா நல்லா இருக்காது. ரெண்டும் ஈவனாக கொடுக்குறப்ப நான் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது இதுதானா டிசைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதையும் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கிறத இது இப்படி மடக்கினோம் அப்படின்னா இந்த சதுர ஷேப்பில் நமக்கு வந்துடும். இந்த சதுர ஷேப்பில் இருக்கிறப்ப இதை வந்து அப்படியே வந்து ஊசி நூலும் போட்டு ஒரு தை வந்து தைச்சிடு தரலாம். இதில் வந்து ஒரு மணியும் வந்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து தேவையான மாதிரி நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து 1 by 1 இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடித்து அதில் வந்து ஊசி நூலும் போட்டு ஒரு பீட்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இடையில நம்ம வந்து இதை வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறதே வந்து அப்படி தெரியவே தெரியாது. அவ்வளோ அளவுக்கு நீட்டாக வந்து நமக்கு வரும் தைக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறையா டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனெலாம் இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றையுமே வந்து நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் எல்லாமே வந்து ரொம்ப அழகழகான கை டிசைன்ஸ் எல்லாம் காத்துட்ருக்குது. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஷேப்பில் கரெக்டாக மடித்ததுனால தான் நமக்கு இந்த பாக்ஸ் ஷேப்பில் வர்றது கரெக்டாக வந்திருக்கு. இதே நம்ம வந்து ஒரு ஷேப் இல்லாமல் மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஈவனாக வராது. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. ரொம்ப ஈஸியாக சூப்பராக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.